எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் ஒரு பிரபலமான வில்ல நடிகராக வளம் வந்தவர் தான் கசான் கான். அப்படிப்பட்ட கசான் கான் இப்போ மாரடைப்பால் இறந்து போயிருக்காரு. இறந்து போயிருக்கக்கூடிய கசான் கான் அவங்க வீட்டில் பல கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய நகைகள் கிடச்சிருக்கிறதா ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்குது. தமிழ் அப்புறம் மலையாளத்தில் பல படங்களில் வில்லனாகவும் குணச்சத்திர நடிகவும் நடித்து ஃபேமஸ் ஆனவர் தான் கசான் கான். இப்போ கசான் கான் மாரடைப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு. சொல்லப்போனால் இவர் இறந்து போய் ஒரு 4-5 நாட்கள் இருக்குமா. 4-5 நாட்களுக்கு அப்புறம் தான் அவரோட இறப்பு செய்தி இப்போ வெளிவந்திருக்குது. பொதுவாகவே ஒருத்தங்க சினிமாவில் வந்து லைம் லைட்டில் இருக்காங்க, ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி எந்த நியூஸ் வந்தாலும் உடனே தெரிஞ்சிடும். இவர் இப்போ சினிமா விட்டு ஒதுங்கி பல வருஷம் ஆகுது. அதனாலேயே இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியல. இவர் இறந்து போன விஷயமே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்குது. 1992 தமிழில் வெளியான செந்தமிழ் பாட்டு அப்படிங்கிற படம் மூலயமா தான் இவர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதுக்கப்புறம் கலைஞன், வேடன், சேதுபதி ஐபிஎஸ், மேட்டுக்குடி, என்ன செய்ய மச்சான், சிந்து நதி, டூயட், வல்லரசு, இது மாதிரி எக்கச்சக்கமான படங்களில் நெகட்டிவ் ரோல் நடிக்கிறதான வாய்ப்பு இவர் கிடச்சிது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தனக்கு ஒரு ரசிகர் படத்தை உருவாக்கினார். தளபதி விஜய் கூட சேர்ந்து பத்ரி அப்புறம் பிரியமானவளே இது மாதிரி பல படங்களையும் நடிச்சிருந்தார். பிரியமானவளை படத்தில் சிம்ரனுக்கு முறைமாமனாக வருவார். அதுலேயும் அந்த படத்தில் இவர் சொல்லக்கூடிய 7 times அப்படிங்கிற டயலாக் இப்போ வரைக்கும் ஃபேமஸாக இருக்குது. இவர் நடிப்பில் தமிழில் கடைசியாக பட்டய கிளப்பு அப்படிங்கிற படமும் வெளிவந்திருக்குது. 2015 மலையாளத்தில் லைலாவோ லைலா அப்படிங்கிற படத்தை நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் சினிமா விட்டே ஒதுங்கிட்டார். ஆனால் இவர் கஷ்டப்படுற ஃபேமிலியெலாம் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் வளம் வந்திருக்காரு. பிஸ்னஸில் வந்து கவனம் செலுத்ததால் நடிப்பை விட்டுட்டாராம். இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய நடிகர் கசான் கானுக்கு எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்குதான். அதுவும் குறிப்பாக அவர் வீட்டில் எக்கச்சக்கமான தங்க நகைகளும் குவிஞ்சி இருந்திருக்குது. அப்படிப்பட்ட பல குடும்ப மதிப்பிலோட தங்க நகைகளை அனுபவிக்க முடியாமல் அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ அவர் நெருங்கமான தகவல் வெளிவந்திருக்குது. கசான் கானை பொறுத்த வரைக்கும் 80s 90s தமிழில் பல படம் நடிச்சிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. அதில் நடிகர் கவுண்டமணி அவர்களுடைய சேர்ந்து ஒரு சில திரைப்படம் நடிச்சிருக்காரு. முறைமாமன், மேட்டுக்குடி, இது மாதிரி சில திரைப்படங்களில் கிராமத்து பின்னணியில் நடக்கக்கூடிய கதைகளில் இவர் தான் வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் முறைமாமன் கதாபாத்திரத்தில் வருவார். அப்போ இருந்தே கவுண்டமணிக்கும் கசான் கானுக்கும் நல்ல நட்பு ஏற்பட்டிருக்குதான். அந்த ஒரு காரணத்தால் இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய கசான் கானோட இறப்பு செய்தியை கேள்விப்பட்டு கவுண்டமணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய மனவேதனைக்குள்ளாருக்கிற தகவல் கிடச்சிருக்குது. அதை பற்றி அவரோட நண்பர்கள்கிட்டையும் குடும்பத்திட்டையும் தெரிவிச்சிருக்காரு. கசான் கான் வந்து ரொம்ப நல்ல மனுஷன், தனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார். தமிழில் பார்க்கறது தான் ஆள் வந்து ரொம்ப முரட்டத்தனமாக ரொம்ப வில்லன் மாதிரி இருப்பார். ஆனால் அவர் கூட பழகுனா அந்தளவுக்கு பாசம் காட்டி பேசுவார். தமிழில் இன்னும் நிறைய படமும் நடிச்சிருக்க வேண்டியது, ஆனால் நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சினிமா விட்டு ஒதுங்கிட்டார். இன்னும் கொஞ்சம் நாட்கள் அவர் தமிழில் நடிச்சிருந்தாருன்னா நிறைய பேர் புகழ் வாங்கியிருப்பார். அவரோட இந்த மரணம் என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கவுண்டமணி அவர்கள் அவர் தரப்பில் சில விஷயங்களை இரங்கல் செய்தியாக வெளியிட்டிருக்காராம். இன்னொரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுமே இவரோட இறப்பு செய்தி கேள்விப்பட்டு மனசுடைஞ்சு போயிருக்காரு. விஜயகாந்த் அவரோட எக்கச்சக்கமான திரைப்படங்களில் இவர் வந்து வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிருப்பார் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டியது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.